அந்த கொஞ்சம் கிளி நம்ம வள்ளி ஒரு நாட்டம் பண்ணு யா வாழ்ந்தா 5 நிமிஷமாவது அவளோட வாழ்ந்து செத்து போயிரணும்டா அதான்டா வாழ்க்கை பாத்தியா ரோட்ல போற பொண்ணு கூட 5 நிமிஷம் வாழ்ந்துட்டு செத்து போறேன்னு சொல்றானே இவன் நமக்கு கஞ்சி ஊத்த போறானே ஆயிசு போற நான் கஞ்சி ஊத்துறேன்னு சொன்னானா இந்த நாய் சொல்லுச்சு அந்த பேய் கிட்டே கேளு மூஞ்சி மொறட்டிங்களே பாரு எழுந்து போங்கடா வாங்கடா நீ என்ன பண்ற உட்கார் உட்கார் ஏண்டா ஒரு ஆம்பளை லட்சணமா இல்லாம ஒரு வேலை வெட்டி செய்யாம ரோட்ல போற பொண்ண நோட் விட்டு கிடக்குறியே இது நியாயமா இருக்குதா இல்லை நம்மடா சொல்றேன் சொல்லு நான் சின்ன வயசுல கணக்குல வேலைக்கு சேர்ந்து மாசம் 30 ரூபாய் சம்பாதித்தல இந்த வீட்டை கட்டணேன்டா உன்னால முடியுமா இப்ப யாராலயே முடியாது ஏன்றேன் இப்போ கல்லா போட்டி சாவியை கணக்கு புள்ள கிட்ட குடுக்கறது இல்ல முதலாளி மார்களே எடுத்து போயிரறாங்க பாத்தியாடி என்ன நடந்துடி பத்தேவன என்ன சுட்டு பயன்றான் இல்லை சாப்பிடா இருந்து கேக்குறேன்டா ஆம்பளை லட்சணமா உன்னால உழைச்சி 1 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா இல்ல நான் மகனா இருந்து சொல்றேன் ஆம்பளை லட்சணமா 1 ரூபாய் என்ன 4000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் இது என் அண்ணை மீது ஆணை டேய் இதுக்கும் சாமர்த்தியம் உண்டா அப்ப அதுக்கு தான் நான் லாயக்ங்கறியா நீ அதுக்கு தான்டா லாயக் தாயே விடை கொடுங்கள் நான் வெட்டியோடு திரும்புகிறேன் சின்ராசு நீ எங்கப்பா போவே எங்கெல்லாம் போவேன் நீ மனுஷனுக்கு பத்தி வச்சிருக்க ராட்சசனுக்கு பத்தி வச்சிருக்க நந்தபாலன் கருணை புரிவான் ஆனந்த பாலன் கருணை வணக்கம்ங்க அங்க சுத்தில இல்லன்றாங்க அங்க இல்லன்னடா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதா சரிங்க அங்க அங்க சுத்தில இல்லன்றாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணி ஒரு சுத்தில வாங்க தப்பு இல்ல இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தில இருக்கானு கேட்ட இருந்தா குடுக்குறாங்க இல்லனா இல்லன்னு சொல்றாங்க எல்லா வீட்டையும் சுத்தில வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க கஞ்ச பயலுங்க நம்ம வீட்டு சுத்தில ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்தியல் பா ஏயா சுத்தியல வீட்டுக்குள்ள வச்சிட்டு என்ன வீடு வீடு அலைய வச்சிய இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில அலைய விடுவ ஏண்டா சுத்தியல் எழுங்க இந்த பார் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யறேன் இல்லனா சுத்தியில் நீயே போய் எடுத்துக்க ஒக்கண்டி ஆமா ஒரே இடம் ஆமா அப்படின்னா நம்ம நாட்டுல ரெண்டே ரெண்டு இடம்டா எந்தெந்த இடங்க ஒன்னு பழனி இன்னொன்னு திருப்பதி அங்க என்ன வேலைங்க எங்க அப்பா பொல்லாதவன் வயர்லெஸ் மூலமா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கான் இனிமே உள்ளூர்ல வேலையே கேக்குறது இல்ல வெளியூர்ல போய் தான் வேலை செய்யறது வர்றண்டா தர்பூசணி தலையா காட்டிட்டேடா ஓ புட்டிய அந்த புட்டில தான்டா பணம் வயிறோ நகை நட்டு எல்லாமே இருக்குடா வாடா அது பணம் போட்டோம் ஊரை விரட்டிக்கிட்டு வருது இருக்கிறத காப்பாத்துவோம் வாடா ஐயா ஐயா நான் திருட இல்லைங்க நான் வெளியூர்காரன் நாலு பேர் பெட்டி எடுத்துட்டு இருந்தாங்க ஓடுறாங்க ஐ ஏமாந்துட்டானுங்க ஐயோ சாவி அவனு கிட்ட வாங்காம விட்டுட்டே ஏ அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக்கு இல்லையா டேய் இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட 5 நிமிஷமாவது வாழ்க்கை நடத்துல என் பேரு சின்னராசு இல்ல
அப்படி என்ன வேலைங்க? டேய், என் கைய பாத்தீங்களா? என்ன என்ன இருக்கு? இறங்குடா, அறிவிட்டவங்களா? இந்த ரேகை இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின், மோதிரம் இதெல்லாம் போட்டுருக்கேன். இந்த ரேகை மட்டும் விரல தாண்டிக்கின்னு வச்சுக்க, நான் ஃபாரின்ல ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருப்பேன். அவே, ஃபாரின்னா எந்தெந்த ஊர்னு? கல்கத்தா, பம்பாய், டெல்லி, இன்க்ளூடிங் பெங்களூர். அப்படியா அண்ணே? அண்ணே அண்ணே, எனக்கு அந்த ஊர்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்குனே. டே, திருச்சி மதுரோட பார்த்ததுல உனக்கு டெல்லி எங்கதா டெல்லி? அங்க வரட அவ கிறுக்கனே. ஃபாலோ மீ. அண்ணே, யார் தேவன்? என்ன பண்ண வரீங்க? நான் உங்க கூட தான வரேன். அண்ணே, பேச வாடா. குதிரமுத்து, உங்க ஊரை பத்தி நீ ஆரம்பத்துல சொன்ன போது கூட நான் நம்பல, ஆனா இப்ப நான் நம்பறேன்டா. என்னங்க சொன்னாரு? அவசியம் சொல்லணுமா ஐயா? இல்ல அவசியம் உங்ககிட்ட சொல்லணுமா? அவசியம் நீ சொல்லுங்க. ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது. டேய் குதிரமுத்து, எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற. வாங்கடா. ஏண்டா குதிரமுத்து, நீ என்ன அனாதையாடா? எனக்கு ஒரு சிசிய அவசியம் தேவைதான். ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து இதெல்லாம் உங்களுக்காக பெயர் பண்ணது. உடலு, தலைக்கறி, நெஞ்சுக்கறி, மூளை இதெல்லாம் ஸ்பீடா உள்ள போனதுக்காகத்தான் போட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன். டே குதிரமுத்து, என் மேல நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்கிற! எங்க அப்பா அம்மா கூட இவ்வளவு பிரிய வச்சு இதெல்லாம் சமைச்சு போட்டதுலடா குதிரமுத்து. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுறேன், சாப்பிடுங்க. இந்த கறியாரு சாப்பிடுங்க. இந்தாங்க பிராண்டி, பிராண்டி. எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. அருவி கிட்டவுடைய நம்ம லட்சுமிடா. நம்ம சிங்கரமக லட்சுமியா? ஐயோ, நான் ஆசையோட வளர்த்தன அந்த லட்சுமிடா. தினசரி மாங்குவிலே பூங்குலேன்னு பாடுமே அந்த லட்சுமிடா. நான் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஆளு ஆட்ட அடிச்சு கொலை பூச்சிட்டாங்க. இது மரியாதை இல்ல, அடிக்க கூடாது. உங்க ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருக்குல்ல, வாங்க போலாம். வேணா அடிச்சுங்க. நீ பேசாம இருக்க குதிரத்து. பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சாயத்து கூட்டுறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ இந்த ஆளை கூட்டிட்டு வா. பஞ்சாயத்துல நீ 2000 ரூபாய் கேளு.
ஆனா ஒன்னு நான் பஞ்சாயத்துக்கு வரும்போது இப்படி வர முடியாது. ஏன்? நான் வெளியூர்க்காரன், என்ன அண்ணக்காவடின்னு நினைச்சுக்குவாங்க. நீ உள்ளூர்க்காரன், அதனால இந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, செயின், மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு. கொண்டு ஓட வா. என்னடா குதிரை முத்து, உன்னை நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா? நீ ஹோட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டு அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூலக்கார, நீ சரியான அறிவாளி. போட்டுக்கங்க, பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்ன கழட்டி கொடுத்துடணும். அப்பவே கழட்டி 2000 உடனே கொடுத்துடணும். இந்த வேட்டி அவரு. ஐயோ, சட்டி போடல. நீ எப்படா சட்டி போட்ட? அவருடா, நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? இவருங்க கரண்ட் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. நான் ஒண்ணு பிறண்டெல்லாம் பேசுறடா, நேரா நின்றுட்டு தான் பேசுறேன். நான் அடிச்சு சாப்பிட்டது ஏன் ஆடு? நீங்க தானே ரூபா தானே ஒத்துக்கிட்டீங்க. இது என்ன, அது பம்பா இருக்கு. ஏன் ஆட்டு அடிச்சு நான் சாப்பிட்டதுக்கு இவருக்கு இருக்கே 2000 கொடுக்குறது? அவங்கள்ட்ட பேசாதீங்க, எதா இருந்தாலும் நேருக்கு நேரா பேசுங்க. அட மடையா, கண்ணன பொடலியா இருக்கு, நேருக்கு நேரா தான் நின்று பேசுறேன். நான் என்ன கோணையா வந்துட்டு பேசுறேன்? ஐயோ தலைவர், அது யாரு யாரு? போது நிறுத்துங்க. நீ ஓ ஆடுங்கிற, நீ ஓ ஆடுங்கிற, யார் ஆடுங்கிறது பஞ்சாயத்துல தெரிஞ்சு ஆகணும். ஐயா, அவன் கிறுக்கு பையங்க, அவன் அப்படித்தாங்க சொல்லுவான். இப்ப பாருங்க, இந்த மோதிரத்தை அவனதும்பா. என்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, விரலு என்னது, மோதிரம் என்னது, அவனதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, இந்த செயின் அவனதும்பா. பின்ன என்னது இல்லையா? பாத்தீங்களா, என் செயின் அவனதா ஐயா? அட இதை விடுங்க ஐயா, இந்த வேட்டி சட்டையும் கூட அவனதும்பா ஐயா. ஐயோ என்னதாங்க, என்னதாங்க, என்னதாங்க கிறுக்குனா இல்லையா? இவன் என்ன சொல்றான், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய, அவனுக்கு வேலை இல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் கேனையினுங்க, அவனுக்கு நம்ம ஒரு ஜிலுக்கு ஜிலுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா. ஏண்டா, எங்க பஞ்சாயத்து தலைவரையா கேனையா கிறுக்கேன்னு சொன்ன? அவன் டேய், நம்ம தலைவரை குறை சொல்லாம பாத்துட்டு சும்மா இருக்கீங்க, வேலைய காட்டுங்கடா. அண்ணே, மோட்டர் சைக்கிள் கார வரான், வழி விட்டாதீங்க. ஏய், அவன் எங்காவது அவசரமா போறா இருப்பான்டா. அவசரத்தை பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுது? நீ அப்படி போறியா? சரி விடு, பாத்துற. கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ, முட்டாயா, நீ ஓரமா போங்க. ஐயோ, என்ன வழி விடும் சொல்ற, வழி விடாம போயிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தூரம் போறீங்க பாக்கலாம். நான் உங்களுக்கு திருத்தி வேண்டிய அப்பா போச்சு, திருத்தி ஊருக்கு கொண்டு வந்து மோட்டர் சைக்கிள் பாட்டானடா. எந்த ஊரா நீங்க? உங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்ல. இறங்க வணக்கில, இறங்கில, இறங்க. சொல்ற நீங்க ஏண்டா நீ வழிவிடு வழிவிடுன்னு சொல்லி நான் வழிவிடாம ஓட்டிட்டு வந்தனா? நான் வழிவிடலான்னு சொன்னேன், நீ என்ன சொன்ன? உங்க மரியாதை என்ன, உங்க கௌரவம் என்ன, வழி விடாதீங்கன்னு. என்ன இப்ப பாத்தீங்கல்ல, மரியாதை கன்னத்துல உழுகுது, கௌரவம் தோல் மேல உழுகுது. ஏண்டா உன் வேட்டி, வேட்டி வேலை போட மாட்டானே? அவர வேட்டி, அவர வேட்டியா, அவித்து வைட வேட்டியா? என்ன வலிக்குதா? சட்டை கட்டுறா, கழட்டுற சட்டையா கழட்டா? இங்கடா உன் ட்ரெஸ் வாங்கிடா, வண்டியை நீ ஓட்டி வாடா. நாய அவருடா, செயின் ஏடுறா, ஏடுறா. அப்பா அப்பா, வண்டி வந்தாச்சு, வண்டி வந்தாச்சு, மாப்பிள வந்து பேரா. சாவித்ரி சாவித்ரி, ஒடியா, மாப்பிள வந்தாச்சு. பத்தவீங்கடா, சீக்கிரம் சீக்கிரம் பத்தவீங்க. தள்ளுறா மாமா, இத வந்துட்டு மாமா. மாமா சீக்கிரம் வண்டி கார, நான் தான் மாப்பிள. நாம அப்படியா? ஓய வண்டி கார, நான் தான் மாப்பிள. வாங்க மாப்பிள, இந்த வந்துட்டேன் வாங்க. உங்க அப்பா சொல்லி அனுப்பிட்டாரு, ஓட்டிட்டு வர்றதா மாப்பிள்ள, தள்ளுற கூட வர்றதா வண்டிக்காரன்னு. தள்ளுறா, நீ போய் அந்த பக்கம்.
பக்கம் ஏடா சீக்கிரம் மாமா ஆரத்தி எடுங்க பல பேர் வயதறிச்சு போனோம் அவனையே கும்பிடுறீங்க அவர் யாருங்க பொண்ணோட அண்ணன் இருக்கட்டுமே அப்ப உள்ள போலாமா உள்ள வாங்க பொண்ணை பாக்கலாம் எங்க பொண்ணு மாப்பிள உள்ள ஐயோ ஐயோ இப்ப நான் மாப்பிள இல்லையா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் நான் போட்டு வந்தேன் எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன் எங்க அப்பா அங்க இருந்தா கெடுக்கிறான் இங்க வந்தா அங்க இருந்தே கெடுக்கிறான் ஒண்ணு கருப்பா சிகப்பா அவ எப்படி இருக்கான்னு கூட நான் பார்த்ததே இல்லையே நீதான் பொண்ணா என் பேரு சின்னராசு உன் பேரு சாவித்ரி ஐயோ சாவித்ரி அங்கேயும் எஸ் இங்கேயும் எஸ் ஓகே நான் உன்னை கொஞ்சம் தொட்டுக்கிட்டுமா ஐயோ கோதுமா அல்வா மாதிரி இருக்கிற உன் கண்ணத்தை கொஞ்சம் கிள்ளிக்கிட்டுமா ஐயோ பண்ணு மாதிரியே இருக்கியே உன் கைய கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுமா எங்கே காத்து ஐயோ இங்கேயும் மோதிரம் இங்கேயும் மோதிரம் சரியான காம்பினேஷன்